ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நவீன்குமார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த ஹேபிட் ஆஃப் வின்னிங் புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன். நீங்க இன்னும் இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷனும் இது வரைக்கும் மொத்தம் 7 ஸ்டோரிஸ் பேசியிருக்கோம் ரெண்டு டாபிக்ல. மொதல் டாபிக் என்ன அப்படின்னா கோல்ஸ் அண்ட் விஷன் அப்படின்றது, அதுல ஒரு 4 ஸ்டோரி பேசியிருக்கோம். அடுத்து செல்ஃப் பிலீஃப், தன்னம்பிக்கை அப்படின்ற தலைப்புல வந்து 3 ஸ்டோரி பார்த்திருக்கோம். அது நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற தன்னம்பிக்கை பத்தின அடுத்த கதை என்ன அப்படின்னா டைரன் போக்ஸ் ஸ்டாண்டிங் டால் அப்படின்றது தான். இன்னைக்கு இந்த கதையில நம்ம பேச போற கேம் ஸ்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்கெட் பால். அந்த பேஸ்கெட் பால்ல இருந்த ஒருத்தரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பேஸ்கெட் பால் வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்டுல இந்தியால வந்து TNPL IPL அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி வேர்ல்டு வைடா வந்து NBA அப்படின்ற ஒரு பெரிய கேம் வந்து வந்து ஃபேமஸா இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட வந்து ஃபேன் ஃபாலோயிங்கும் இருக்காங்க. இந்த NBAல விளையாடக்கூடிய பிளேயர்ஸோட ஆவரேஜான ஹைட்டே எவ்வளவுதான் இருக்கும் பார்த்தோம்னா 6'7" அங்குலம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமஸான பிளேயர் சில பேர் நான் சொல்றேன், அது உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். மைக்கேல் ஜார்டன், அவரோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6'2" அங்குலம். அடுத்து கோப் பிரையண்ட் அப்படின்றவரு, அவரோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6'6" அங்குலம். மேஜிக் ஜான்சன் அப்படின்றவரு, அவரோட ஹைட் 6'9" அங்குலம். அடுத்தது கரீம் அப்துல் ஜாபர் அப்படின்றவரு, அவரோட ஹைட் 7'2" அங்குலம். அது மட்டும் இல்லாம சைனீஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாவ் மிங் அப்படின்றவரு, அவரோட ஹைட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 7'6" அங்குலம் அப்படின்றவரு. இவங்க எல்லாருமே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க, ரொம்ப பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம பல பேரை வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கவங்க. இவங்க மத்தியிலயும் வந்து ஒருத்தர் பாப்புலரா இருக்காரு, அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டைரன் போக்ஸ் அப்படின்றவரு. அவர் ஸ்பெல் பண்ணோம் அப்படின்னா TYROMEBOGUES அப்படின்றது தான் அவரோட ஸ்பெல்லிங் அப்படின்றது. இவர் என்னெல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறதுலயே NBAலயே அதிக நேரம் விளையாண்டது யாரு அப்படின்ற பார்த்தோம்னா டைரன் போக்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அதிக ஸ்டீல்ஸ், அதாவது பந்த திருடுறதுன்னு சொல்லுவாங்க, அது யார் பண்ணிருக்கா கேம்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டும் டைரன் போக்ஸ் தான் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து உதவி பண்ணி பேஸ்கெட் போடுறது, அதுவும் வந்து அந்த ரெக்கார்டு யார் வச்சிருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுவும் டைரன் போக்ஸ் தான் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேமை திருப்பி போடுறது, கேமே மாத்துறது அப்படின்றது டேர்ன் ஓவர், அந்த ரெக்கார்டும் வந்து யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் டைரன் போக்ஸ் தான் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட எதுதான் வந்து மக்களை வந்து அவருக்கு பிடிக்க வச்சுது, அதாவது அவருக்கு மக்களை வந்து பிடிக்க வச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட உண்மையான ஹைட் எவ்வளவு பார்த்தோம்னா 5'2" அங்குலம். இப்ப இருக்கிற NBAலயே வந்து இது வரைக்கும் குள்ளமான பிளேயர் இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது. இப்ப அவரோட ஸ்டோரி போகும். சின்ன வயசுல வந்து அவருக்கு எப்பயுமே வந்து பேஸ்கெட் பால் மேல ஒரு தீராத ஒரு பிரியம் இருந்திருக்கு. டங்க் அப்படின்னு சொல்றது, அதாவது எகிரி வந்து பேஸ்கெட் பால் அந்த ஹூப் குள்ள போறது, அது பேர்ல டங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவர் பிராக்டிஸ் பண்றதுக்காக என்ன செய்வாரு, அவர் ஹைட் பத்தல அப்படின்றதுக்காக பால் கேனை வந்து தலைகளா திருப்பி வச்சு அது மேல இருந்து தவி வந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட என்ன இல்லையோ அது அவரோட கவனத்தை செலுத்துறது விட்டுட்டு என்ன இருக்கோ அதுல அவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர்கிட்ட வந்து ஹைட் இல்ல, அதுல அவரோட கவனத்தை செலுத்துறது விட்டுட்டு அவரு எதுல அவரோட கவனத்தை திருப்புறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாமினா, அதாவது உத்வேகம் அப்படின்றது, அதுல கவனத்துல கேம்ல வந்து எவ்வளவு ஆக்டிவா இருக்கும், எவ்வளவு வந்து ஈடுபாட்டோட இருக்கும் அப்படின்றதுல வந்து அவரோட கவனத்தை செலுத்துறாரு. கேம்ல இருக்கக்கூடிய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாரு. அது மூலியமா அவர் என்ன செய்யறாருன்னா NBA ஸ்டார் ஆகுறாரு. இப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவர் என்னவோ சொல்றாரு அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்ல, நான் எப்பயுமே வந்து என்னை நம்பியிருக்கேன், நான் ஒவ்வொரு தடவையும் வந்து கேம் விளையாட போகும்போது அது பிராக்டிஸா இருந்தாலும் சரி இல்ல NBAவா இருந்தாலும் சரி, எனக்குன்னு என் திறமைக்கும் சரி என்னோட உழைப்புக்கும் சரி எனக்கு என்னோட தகுதிக்குன்னு ஒரு இடம் வெளியே காத்துட்டு இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் நான் வந்து எனக்குள்ள சொல்லிக்கிறேன் அப்படின்றத அவர் அந்த ரிப்போர்ட்ல சொல்றாரு. அந்த நியூஸ் ரிப்போர்ட்ட ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் வந்து நம்மளால இந்த விஷயம் முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம கிட்ட ஆலோசிக்கிறது, அதாவது நம்மளே வந்து யோசிச்சு பாக்குறதை விட அடுத்தவங்க கிட்ட கேட்கிறோம். ஒருவேளை அப்படி அடுத்தவங்க கிட்ட கேட்டாலும் அவன் என்னதான் பதில் சொல்லுவாங்க, தம்பி நல்லா இது முடியாதுப்பா, அது மட்டும் சொல்ல மாட்டாங்க, அடிஷனலா என்னவோ சொல்லுவாங்க, ஒரு 3 பேரை கை காட்டுவாங்க, அங்க பாத்தியா பக்கத்து வீட்டு கிட்டு மாமா பையன் இப்படிதான் வந்து இதை ஆரம்பித்தான், ஆனா என்ன ஆயிட்டான், நடு ரோட்டில் நின்றுருக்கான்பா, அவங்க அப்பா தான் பாத்துட்டு இருக்காரு, இங்க பாரு நம்ம வீட்லயே எடுத்துக்க, நம்ம பெரியப்பா பையன் இது பண்ணான், ட்ரை பண்ணா பாத்தியா இப்ப என்ன ஒண்ணும் பண்ண முடியல அவனால,
இங்க பாத்தியா உன்னோட ஸ்கூல் டாப்பர், இவனே உன் ஃப்ரெண்டு தானே, இவன் ட்ரை பண்ணிருக்கா இவனால முடியல அப்படின்றத மூணு பேரை கை காட்டி அவங்க உன்னால முடியுமா முடியாதான்னு சொல்றதை விட அவங்கள கை காட்டி அவங்களால முடியலன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளும் என்ன செஞ்சிருவோம், நம்ம கிட்ட வந்து திறமை இல்ல, நம்ம கிட்ட பணம் இல்ல, நம்ம கிட்ட வந்து சரியான வந்து ஒரு கைடன்ஸ் இல்ல அப்படின்ற அந்த காரணத்துக்காக அவங்க சொன்னதை நம்பிட்டு நம்ம முயற்சியை கை விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கான இந்தியாலே ஒரு லைவ் அதாவது எக்ஸாம்பிள் இருக்கு. 1970 இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் என்ன மார்க்கெட் அப்படின்னு பாத்தோம்னா டிட்டர்ஜென்ட், வாஷிங் பவுடர், நம்ம துணி துவைக்கிற பவுடர் இருக்கு இல்லையா, அதை வேர்ல்டு வைட் ஃபுல்லா எந்த ரெண்டு கம்பெனி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா யூனிலிவர் அப்படின்ற ஒரு கம்பெனியும் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படின்ற இன்னொரு கம்பெனியும் தான் வந்து இந்த டிட்டர்ஜென்ட் வாஷிங் பவுடர் உலகத்தையே வந்து மார்க்கெட்டையே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தது. அப்ப வந்து குஜராத்ல ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தன் பாய் பட்டேல் அப்படின்றவரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து சாதாரண விஷயம், அவர் கொஞ்சம் கெமிக்கல் பத்தி தெரியும், அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து வாஷிங் பவுடர் தயாரிக்கலாம் அப்படின்றதும் தெரியும். அதனால அது தெரிஞ்சு வச்சு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வீட்டு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல அவரே வந்து சொந்தமா கெமிக்கல் யூஸ் பண்ணி என்ன செய்யறாரா, வாஷிங் பவுடர் தயாரிக்கிறாரு கம்மியான காசுல. அது அவர் சைக்கிள்ல மூட்டை கட்டிக்கு என்ன செய்யறாருன்னா பக்கத்துல இருக்கிற ஊரு நெருங்கலுக்கு எல்லாம் கொண்டு போய் கம்மியான காசுல வித்துட்டு இருக்காரு. இப்ப இந்த ப்ராப்டர் அண்ட் கேம்பிளும் யூனிலிவரும் எப்படி இருக்காங்கன்னா, 6 அடி அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் மாதிரி பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தோம்னா, அவங்க கிட்ட பெரிய மார்க்கெட்டிங் இருக்கு, ஊருக்கு பெரிய பேனர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப திறமையான ஆட்களும் வந்து அவங்க கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் திருக்கணும் அப்படின்னா, இவர் கர்த்தன் பாய் பட்டேல் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவர்கிட்ட எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அவர் கவனத்தை அவரோட கோர் ஸ்ட்ரென்த், அதாவது அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா கம்மியான விலைக்கு வாஷிங் பவுடர் கொடுக்கறது அப்படின்றது தான். 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட மார்க்கெட்டையே எதுதான் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கர்த்தன் பாய் பட்டேல் அப்படி அவரோட அந்த வாஷிங் பவுடர் தான் வச்சிருக்கு. அந்த ஃபேமஸான வாஷிங் பவுடரோட பேரு என்ன அப்படின்னா நிர்மா அப்படின்றது தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா அதுல நம்மளோட கவனத்தை எவ்வளவு நேரம் நம்ம செலவு பண்றோம், ஒருவேளை அப்படி செலவு பண்ணாலும் நம்ம அதை வந்து கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்றோமா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வயசு பையன் இருக்கான், அந்த 10 வயசு பையனுக்கு வந்து ரொம்பவே எழுதுறதுக்கு வருது, நல்லா வருது, ரொம்ப எழுதுறதுக்கும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு நல்லா பவுலிங்கும் போடுறான், ஆனா கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்கு அப்படின்னா நம்ம என்னதான் செய்யறோம் அவனை? ஒழுங்கா வந்து அவன் வந்து நல்லா எழுதட்டும், ஒரு கவிஞன் ஆகட்டும் இல்ல ஒரு கட்டுரையாளர் ஆகட்டும் அப்படின்றதுக்காக எழுதுறதுக்காக அவனுக்கு ஒரு கிளாஸ்க்கு போய் அனுப்புறோமா? கிடையாது. ஆனா நல்லா பவுலிங் போடட்டும் அப்படின்றதுக்காக ஒரு கிரிக்கெட் கிளப்ல கொண்டு போய் சேர்க்கிறோமா? அதுவும் கிடையாது. அவன் மேக்ஸ்ல வீக்கா இருக்கான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் மேக்ஸ் டியூஷன்ல சேர்க்கிறோம். ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் டைரோன் மாதிரி ஒரு சக்தி ஒழிஞ்சுட்டு இருக்கு, அவர்கிட்ட இருந்த அதே சக்தி நமக்குள்ளேயும் இருக்கு. ஆனா நம்ம வந்து அவர்கிட்ட இல்லாதது, நம்ம கிட்ட என்ன இல்ல, அவர் ஹைட் ஆகிறதுலயே அவர் நம்ம நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம வந்து டானிக் எடுத்துக்கிறது, புரோட்டீன் பவுடர் சாப்பிடுறது, கல்லை சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி ஹைட் ஆகிறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட கோர் ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது, ஈடுபாட்டை அதிகப்படுத்துறது, அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது மாதிரி அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கும். நமக்குள்ளயும் நிர்மா அப்படின்ற அந்த வாஷிங் பவுடர் மாதிரி ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி வந்து வெளியே வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. நம்ம அதை உருவாக்குறது விட்டுட்டு நம்ம கிட்ட சரியான காசு இல்ல, சரியான கைடன்ஸ் இல்ல, எனக்கு சரியான கீழே வேலை செய்யறதுக்கான ஆட்கள் இல்ல அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம். நம்ம வந்து சக்சஸ் வந்து உங்களை பார்த்து கெஞ்சிட்டு இருக்கு என்னை ஏத்துக்க அப்படின்றது, நீங்க அந்த சக்சஸை ஏத்துக்க தயாரா அப்படின்றதுதான் டைரோன் போக்ஸ் ஸ்டாண்டிங் டால் அப்படின்ற இந்த தலைப்புக்கான விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த தன்னம்பிக்கையை பத்தின கதையை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அன்டில் அண்டன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.